Hi all, welcome to Mom Recipes. இன்னைக்கு வந்து நான் என்ன காட்ட போறேன் அப்படினா ஹோம்மேட் கீ. ஹோம்மேட் கீ வீட்லயே நெய் எப்படி செய்யிறது அப்படிங்கறத தான் காட்ட போறேன். நான் வந்து வீட்ல எப்படி நெய் செய்வேன் அப்படினா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த ஒரு டின் ஃபுல்லாவும் பால் ஆட எடுத்து வச்சிருக்கேன். டெய்லி காச்சற பால்ல இருந்து மேல ஆட வரும் இல்லையா? அத எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸும் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். சோ இதில இருந்து தான் நாம வந்து நெய் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில இருந்து வெண்ணெய் எடுப்போம். வெண்ணெய் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த வெண்ணெய காச்சி நெய் செய்ய போறோம். இது வந்து நம்ம ডেইলি எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் வாங்குறோம். 3 லிட்டர் பால் வாங்குறதுனால எனக்கு வந்து ஆடை கொஞ்சம் இவ்ளோ கிடைச்சிருக்கு. கம்மியா பால் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு ஆடை சேர்ந்ததுக்கு அப்புறமா நெய் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல குவாண்டிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச ஆடை இருக்குது. இது 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஐஸ் வாட்டர் இருக்குது, சில்லுன்னு தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்க ஆடையிலேருந்து நாம் எப்படி வெண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு பட்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆடையை வந்து மலாயின் கூட சொல்லுவாங்க, இதை மலாயின்னு சொல்லுவாங்க. இந்த மலாய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் போட்டுடலாம். இவ்வளோ குவான்டிட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பீட் பண்ணதில் கீழே வந்து வாட்டர் வந்து எல்லாம் கீழே போயிடுச்சு, மேலே வெண்ணெய் வந்து மேலே வந்துருச்சு. இப்படி பண்ணால் அந்த வெண்ணெய் வந்து நமக்கு ஒன்றும் சேரும். ஒரு பால் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போது இந்த மேலே வந்திருக்க வெண்ணெயை வந்து நம்ம அப்படியே அழகாக ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பண்ணும்போது நமக்கு எக்ஸஸ் தண்ணி எல்லாம் கீழே போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நான் இங்கே ஒரு நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் போட்டுருவேன். மாதிரி நம்ம எல்லா ஆடையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் அதே தண்ணியில் தான் போடுறேன். அந்த தண்ணியும் சில்லுன்னு இருக்குது, ஸோ அதிலே தான் சேர்க்குறேன். நான் எடுத்து வச்ச ஆடையில் வந்து எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பட்டர். இப்போ நம்ம கடையில் போய் பட்டர் வாங்குவோம் இல்லையா, சேம் அதே தான் இது. இது நம்ம பட்டர் வந்து நம்ம பட்டர் சாப்பிட்றவங்க இது பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டிட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெய் காய்ச்ச போகிறேன். இப்போது இந்த நார்மல் வாட்டரில் போட்டோம் இல்லையா, இதுலேருந்து எடுத்து வேறு குண்டால் மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச பட்டர் வந்து நான் நெய் காய்ச்ச போகிறேன், கடாயில் மாற்றிக்கிறேன். ஒன்ஸ் பட்டர் எல்லாம் கடாயில் சேர்த்ததும் அடுப்பு வந்து ஸ்லோலியே தான் இருக்கணும். நெய் காய்ச்சறதுக்கு அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாகவே வச்சிடாதீங்க, ஸ்லோலியே வந்து காய்ச்சணும். ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும், நமக்கு சீக்கிரம் திரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த ஸ்மெல், அந்த ஒரு பட்டருக்கே உண்டான ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும், அது வந்து நெய்யில் வந்து நமக்கு அந்த நெய் வாசம் வராது, அந்த கவுச்சி ஸ்மெல் தான் வரும். ஸோ இது ஸ்லோவாக பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்மெல் போய் நமக்கு நெய் வந்து நல்ல ப்யூரிஃபைடு கீ கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்லோலியே வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பட்டர் போட்டதுமே வந்து இந்த மாதிரி நொற கட்டிட்டு வரும்.
ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த நுரெல்லாம் நுரை போய் பொங்கி வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடியில் வந்து திரி திரியாக வந்து தேல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு நெய் கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். நம்ம அதனால் பொறுமையாக அடுக்க ஸ்லோவில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். மேலே நுரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எல்லோ இஷாக இருக்குது. ஸோ நுரையாக இருக்கிறனால தெரியல, ஃபினிஷிங்கில் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பால் பொங்குற மாதிரி பொங்கி வரும். கை விட்டுட்டிங்கன்னா பொங்கிடும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது தான் பொங்காமல் இருக்கும், அடியில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொங்கு பொங்கி வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து அது பொங்கிட்டு திரும்ப கீழே போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இதில் நிறைய திரித்திரியாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இப்போ வந்து ஒரு 50% தான் ஆயிருக்கு. இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுங்க, சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நெய் வந்து வர்றதுக்கு ஆரம்பித்தாச்சு. சைட்லெல்லாம் வர ஆரம்பித்தாச்சு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு நெய் மேலே வந்துட்டு அடியில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் சேர்ந்துடும். அப்போது நம்ம நெய் ரெடி. இது அடுத்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த நெய் ரெடி ஆனதுக்கப்புறமும் பொங்க ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேயும் நமக்கு பொங்கும், அந்த நெய் ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமும் பொங்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கடைசியாக நெய் வந்ததுமே அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன் நெய் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும், இது பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு அந்த எல்லோ கலர் மெயின்டைன் ஆகாது. நமக்கு கொஞ்சம் விட்டால் கூட டார்க் ப்ரௌன் கலர் போயிடும். நெய் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த நெய் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தால், ஆனால் நெய் ஹோம்மேட் கீ தான், ஃப்ளேவர்லாம் ஒன்றும் மாறப்போகிறதில்ல, டேஸ்ட் ஒன்றும் மாறப்போகிறதில்ல, ஹெல்தி எல்லாம் ஹெல்தி தான். பட் ஆனால் எனக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அது பக்கத்துலேயே இருந்து அந்த எல்லோயிஷ் கலர்லேயே எடுப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ். மேலே வந்து நமக்கு நெய் வர ஆரம்பிச்சிருச்சா. இப்படி கரண்டி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மாதிரி இருந்து தான், இப்போ பாருங்கள் மேலே கரண்டி வச்சா நெய் வருது. அடியில் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணாதீங்க, ஆனால் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, தீஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த டஸ்டெல்லாம் அடியில் சுத்தமாக போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு மேலே நெய் வந்துடும், நம்ம அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து முருங்கை இலையோ முருங்கைக்கீரை இலையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுவேன். ரெண்டுமே எனக்கு நல்ல ஸ்மெல் தான் கொடுத்துச்சு. நான் வந்து கருவேப்பிலையும் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன், முருங்கைக்கீரையும் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே எனக்கு நல்ல ஃப்ளேவர் தான் கொடுத்துச்சு. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போட்டு இறக்கிடலாம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நான் நுரம் வரும், ஸ்டார்டிங் எப்படி பொங்கி வந்ததோ அதே மாதிரி ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயும் வரும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வருது பாருங்கள். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸ்மெல் டிஃப்ரென்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வரும். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்பாங்க என்ன செய்கிற ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னு. பட் அது வந்து இந்த எண்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும். அந்த நெய் ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நான் அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுங்க, 95% ஓவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கரண்டியில் எடுத்தேன்னா எனக்கு நெய் மட்டும் தான் வருது. அடியில் அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த அடியில் போய் சேர்ந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நெய் ரெடி. என்னடா பார்த்தா தெரியலேன்னு நினைக்காதீங்க, ஃபினிஷிங்கில் வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் நான் சொன்னேன் இல்லையா. நீங்கள் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து நெய் ஸ்மெல் வீடு ஃபுல்லாக அப்படியே தூக்கும், இங்கே அப்படி தான் அடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து முருங்கை இலையை சேர்த்துறேன். முருங்கை இலை சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிலே இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்கும், அதிலே நமக்கு கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை சேர்த்ததுமே நாம் ஆஃப் பண்ணிடலாம். நான் நெய் காய்ச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதே கடாயிலே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நெய் எல்லாம் மேலே வந்தாச்சு, அதுவே ஃபில்டர் ஆன மாதிரி ஆகிடுச்சு. கீழே வந்து நம்ம போட்ட அந்த இலை அந்த டஸ்ட் எல்லாமே கீழே இருக்கு, அதெல்லாம் கீழே இருக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம். நான் இங்கே ஒரு பாத்திரமும்
ஸ்டீல் வடிகட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். வடி கட்டிட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த அடியில இருந்த இலை அந்த பாலோட திரிஞ்ச பால் அது எல்லாமே வந்து அப்படி பிரஸ் பண்ணி அதுலயே நிறைய நெய் இருக்கும். பிரஸ் பண்ணி வடி கட்டிக்கலாம். இப்போ இத அதே கடாயில சேர்த்துக்கலாம். பால் फ्लेवर நெய் फ्लेवर இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சவங்க இதில வந்து இந்த கீரை இந்த பாலோட இந்த ஏட்ல இருந்து வந்த மிச்சம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதில நெய் फ्लेवर வந்து ஃபுல்லா இருக்கும் இதில வந்து ராகி மாவு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னொன்னு சில பேர் வந்து சூடா சாப்பாடு இருக்குல அது போட்டு mix பண்ணி சாப்பிடுவாங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது தூக்கி போட்றாதீங்க फ्लेवर பிடிச்சவங்க நெய் फ्लेवर பிடிச்சவங்க இத மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ये பாருங்க நெய் நான் வடி கட்டிட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் நான் அந்த yellow yellowish கலர்ல எடுத்துட்டேன் நீங்க இன்னும் கொஞ்சம் விட்டு இன்னும் நல்ல நெய் फ्लेवर வந்ததுக்கு அப்புறம் எடுத்தாலும் ஓகே தான் பட் ஆனா கலர் மட்டும் கொஞ்சம் மாறும் ब्राउन கலரா மாறிடும் பட் மத்தபடி நெய் நல்லா தான் இருக்கும் வீட்லயே செய்யற நெய் எப்படி நல்லா இல்லாம போயிடும் செம்ம फ्लेவரா இருக்கு இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி பூரிங் கன்சிஸ்டன்சில இருக்கு இப்படி எடுத்து ஊத்துற மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு நெய் வந்து இல்ல எனக்கு திரி திரியா கொஞ்சம் கெட்டியா இருந்தா பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டட் பாக்ஸ்ல இந்த நெய் சேர்த்துடலாம் இந்த நெய் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 hour வச்சு எடுத்தீங்கனா போதும் உங்களுக்கு வந்து நெய் வந்து திரிதிரியா நமக்கு நல்ல கடையில இருந்து வாங்குறது கெட்டியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதாங்க ஹோம்மேட் கீ ரெடி உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டெய்லி வந்து அந்த பால் மேல இருக்க ஆடையை வந்து எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டே வாங்க அப்புறம் நாம நான் இப்ப சொன்ன ஸ்டெப் எல்லாம் பண்ணீங்கனா நமக்கு ஹோம்மேட் கீ வீட்லயே நாம செஞ்சிரலாம் ना ये पैन के सदक वो होंम मेड गी हाई वीडियो उड़ीचर नैक पड़ूंग शेर पड़ूंगम रेसीपी सब्सक्रेबूंग इन वीडियो उ पाक बाय।